லிங்கம் பாஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து நார்த் ஃபேஸிங் பிளானை பார்க்க போகிறோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக தான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கட்டிங்கும் ரெடி பண்ணிட்டேன் தீபாவளிக்காக. இப்போ நம்ம பிளானை பார்த்துருவோம். நார்த் ஃபேஸிங் அருமையான ஒரு பிளான்ங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நார்த் ஈஸ்டில் பூஜை ரூம் வச்சு கன்னி மூலை பெட்ரூம் வச்சு கட்டுறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த பிளானில் 30 அடிக்கு 50 அடி 1500 சதுரடிக்கு 187 குழி. குழியை பற்றி இன்னொரு இடம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ தரேன். இந்த குழிக்கணக்கு வந்து வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்குது, அதனால் வந்து இந்த குழிக்கணக்கு மஸ்ட். சிம்மமனை அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குறது தான் இந்த குழி. 8 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தத்தில். இப்போ 5G முத பார்க்குறோம். ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு, அதாவது இந்த இடத்துல வரணும். ஸோ வாயு மூலை போயிடக்கூடாது, முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வாயு மூலை சார்ந்ததில் இருக்குது. சென்ட்ரா 30 அடியில் 15 அடிக்கு இங்கிட்டு தான் வரணும். இது ஏன் காமிச்சிருக்கேன்னா, இந்த பக்கம் போட்டோம்னா ஆஃபீஸுக்கு ஈசானன கணக்கு, அப்படி கணக்கே கிடையாது, டோட்டல் இடத்துக்கு தான் வாஸ்து. ஒரு சில அன்பர்கள் வந்து, சார் எங்கக்கிட்ட வந்து மொத்தம் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது சார், அதனால் நாங்கள் வந்து கன்னிமூலையில் இந்த இடத்துல நாங்கள் கட்ட போகிறோம் சார், போர் இங்கே போடணுமா இங்கே போடணும்? இங்கே போடக்கூடாதுங்க, இங்கே தான் போடணும். ஏன்னா இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா கன்னிமூலைக்கு போர் போயிடும், தப்பாயிடும். அப்போ போர் இங்கே தான் போடணும். ஓகே, இப்போ பிளானை பார்த்துருவோமா. 5G 3G வந்துருச்சு, அதாவது 5G என்ன அப்படின்னா 5 Golden Rules. வாயு மூளை செப்டிக் டேங்க் இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கும். நிறைய அன்பர்கள் எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, போர் வீட்டுக்குள்ளே வரலாமா? ஒன்று, செப்டிக் டேங்க் டாய்லெட்டுக்கு கீழே போடலாமா? ரெண்டு, மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க்கு உயரமாக தூக்கி போடலாமா? மூணு, மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் அமைக்கலாமா? இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் சரியான தீர்வு தான். இப்போ என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள ஹால் போயிடுறோம். ஹால்லேருந்து இது நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு ஈஸ்ட் ஒரு வாசலும் வச்சுருக்கோம். நார்த் ஈஸ்ட் பூஜை அறை, ஹால் சைஸ் 15x16, டைனிங் 8x16, கிச்சன் வந்து 8x11. கன்னி மூலையில் 10x16 ஒரு அருமையான பெட்ரூம் வித்து ட்ரெஸ்ஸிங்கு டாய்லெட். நிறைய அன்பர்கள் இன்றைக்கி வந்து 16x16 பெட்ரூம் போட்டிருக்குறோம், 20x16 பெட்ரூம் போட்டிருக்குறோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் இப்போ வந்து மஸ்ட்டாக கேட்குறாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இன்றைக்கி ப்ரைவேசி நிறைய எதிர்பார்க்குறாங்க, அதனால் அவசியமாக ட்ரெஸ்ஸிங் வாய்ப்பு இருந்தால் இனி பிளான் பண்ணுறவங்க அவசியமாக இந்த ட்ரெஸ்ஸிங் ஒரு பிளேஸை கொடுங்க, பூஜை ரூமுக்கு ஒரு பிளேஸ் கொடுங்க. என்ன காரணம்னா, நான் வந்து 2 ஊருக்கு போயிருக்கிறேன். கர்நாடகாவில் வந்து பெரும்பகுதி ஊர்களில் வீடுகளில் பூஜை அறையோடு இருக்குது. அதே மாதிரி நார்த் சைடில் வந்து பாம்பே, காசி போயிருக்கும்போது பாம்பேயில் இருக்கிற நிறைய வீடுகளில் வந்து பூஜை அறைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. எப்போவுமே விளக்கு தீபம் எரிஞ்சிகிட்ருக்கு, எக்கச்சக்கமான சுத்தம்னா உள்ள. அவங்க ஏதோ வந்து தொழில் ரீதியாக ஜென்ஸ் வெளியே போயிடுவாங்க, ஆனால் லேடிஸ் வந்து அவ்வளோ புனிதமாக வச்சுருக்குறாங்க. அவங்க கும்புற மாதிரி நம்ம வந்து தீபாவளி அப்போ வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறாங்க. எல்லாருமே பண்ணுங்கள், நார்த் இந்தியன்ஸுக்கு தான் இல்லை, எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க சாமி கும்புற மாதிரி நம்ம சாமி கும்பிட்டோம்னா, சவுத் இந்தியாவில் கிங் யாருனாக்கா தமிழர்கள் தான், தமிழண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல தான். இப்போ ஆஃபீஸ் ரூம், அப்புறம் வாயுமலையில் ஒரு டாய்லெட் ஸ்டோர், இது எல்லாமே வந்து 5G 4C பார்த்துருக்கோம். இது எந்த ராசிக்கு பொருந்தும், கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்கு, அப்புறம் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும். இப்போ பிளானை பார்த்துட்டோம். இது வந்து வாஸ்து ரூல் என்னென்ன, இது வந்து கேங்கிறது குழிக்கணக்கு, 187 குழி. நான் பார்க்குறது 34 இன்ச்சில் தாங்க வகுக்கிறேன், நாட்டின் 36x36. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க. 36x36 எப்போ வந்திருக்குன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததுக்கப்புறம் மீட்டர் கணக்கு ஃபாலோ பண்ணும்போது, அடிக்கணக்கு ஃபாலோ பண்ணும்போது 36 கொண்டிருக்காங்க. திஸ் இஸ் ஏ கரெக்ட், 34 இன்ச்சிஸே கரெக்ட். அதனால் இதைத்தான் நான் வந்து சிதம்பர பதத்தில் வகுக்கும்போது 187 குழி வரும், 49 வயது பொறுத்த 49. அதுதான் இந்த குழி கணக்கு. ஜாதகம்,
ஜாதகம் உங்களுக்கு வந்து யார் பேரில் வீடு கட்டுறோமோ அவங்க ஜாதகத்தை நாங்கள் பார்த்து அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணுவோம். அப்புறம் இப்போ கார்னர்ஸ், நாலு கார்னர்ஸ் பார்த்துக்கலாம். இன்னர் மெஷர்மெண்ட் ஆஸ் பர் வாஸ்து, அவுட்டர் மெஷர்மெண்ட் ஐங்கிறது இன்னர் மெஷர்மெண்ட், ஓங்கிறது அவுட்டர் மெஷர்மெண்ட், மஸ்ட் இன் வாஸ்து. ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போது வடக்கு பார்த்த வீடு நம்ம கட்டிட்டோம். ஸோ என்ன கோயில் போகலாம் சார் அப்படின்னா, திருவிடை மருதூர், பிரம்மஹத்தி தோஷமே விலகும், சந்திர ஸ்தலம்னு கூட இது இருக்க சொல்லியிருக்காங்க. திங்களூர் சந்திரனுடைய ஸ்தலம், திருப்பதி சந்திரனுடைய ஸ்தலம், திருவிடை மருதூர் அரசோ சந்திரனுடைய ஸ்தலம். அதாவது இது வந்து நீரினால் ஏதோ ஒரு சாபம், நீரினால் ஏதோ ஒரு தோஷம் உங்களுக்கு இருந்தால், அல்லது பிரம்மஹத்தி தோஷம் அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலும் கூட, பூமியினால் ஏதோ ஒரு சாபம், பூமி சாப விமோச்சனம் அப்படின்றது இருக்குது, எல்லாமே திருவிடை மருதூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் திருவெண்காடு அப்படின்றது எங்கன்னா, கும்பகோணத்தில் வந்து புதன் க்ஷேத்திரத்தில் வந்து மூன்று குளம் இருக்கும், அதில் முக்குள நீரை அருந்தினால் நிச்சயமாக பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபடுதல், உள்ளுக்குள்ளே வந்து பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு இருக்குது, அங்கே வழிபட்டுட்டு வந்தோம்னா புதனை டைரெக்டாக எல்லாருமே புதன் க்ஷேத்திரம்னாலும் புதனை போய் வழிபாடு பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. நேராக போனோம்னாக்கா எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் புத பகவான வழிபாடு பண்ணணும். செய்தோமேயானால் நிச்சயமாக கரு உருவாகும். இது வந்து ஆணித்தனமான, அங்கே வந்து கண் காட்டும் நூதனாலும், கலன் காட்டும் கையானும், பெண் காட்டும் உருவானும், பிறை காட்டும் சடையினால் அப்படின்னு பாடல் பாடப்பட்டிருக்கு. அந்த பாடல் பாடிட்டு அங்கே முக்குள நீரை அருந்தினால் நிச்சயமாக ஆண் குழந்தை உருவாகும். இது நிச்சயம், இது உண்மைங்க, அதனால் செயல்படுங்க. இப்போ நம்ம அந்த பிளானை பார்த்துட்டோம். மாடிப்படிக்கு கீழே வேணும்னா நீங்கள் டாய்லெட் போட்டுக்கலாம். ஹாலு, ஜன்னல், வாசல், ஸோ ஒரு பெட்ரூமுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம். பெரிய நிறைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஜன்னல்கள் கொடுக்கறது வந்து சிறுசாக கொடுக்குறாங்க, அப்புறம் குத்து விழுகுது. சென்னையில் சமீபத்தில் நான் போய் வாஸ்து பார்த்துட்டு வந்தேன். ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கார் பாவம், அவர் லோன்லாம் போட்டு கட்டுறாரு, என்கிட்ட தான் பிளான் வாங்கியிருக்காரு. அந்த இன்ஜினியர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, நான் இப்படி ஜன்னல் கொடுத்துருக்கேன்னா அவர் சென்டராக வச்சுருக்கார், இதே மாதிரி இங்கே வைக்கிறது கொஞ்சம் குத்தோடு வச்சுருக்காரு. ஸோ நிறைய இடத்துல குத்து விழுது, கேட்டால் சென்டராக தான் சார் இங்கே ஊரில் வைப்போம் அப்படின்னும். அப்போ என்கிட்ட பிளான் வாங்கிறது உங்களுக்கு இது சேஞ்சஸ் ஏன் பண்ணுறீங்கன்னா, சார் வாஸ்துங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நீட்டாக இருக்கணும்ல சார்னு கேட்குறாரு. அப்புறம் இந்த மாதிரி தான் வேணுங்கிறது உடச்சி வைக்க சொன்னோம், பிகாஸ் ஆஃப் குத்து விழுகக்கூடாது இல்லைங்களா. ஸோ அது இன்றைக்கி கல்ச்சர்ஸ் அவ்வளோ மாறிடுச்சு, அதன்படி நீங்கள் செயல்படுறது தான் நல்லது. இப்போ இந்த பிளானை நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் தேவைப்பட்டால் 9952166706 நம்பருக்கும், அப்புறம் 900 933 42 128, ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது எங்களுக்கு பிளான் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஸோ நாங்களே இதற்கு பிளான் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கோம். நிறைய அன்பர்கள் நீங்கள் பிளான் போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே இது மாதிரி நிறைய அன்பர்கள் கேட்குறவங்க நிறைய, சென்னையில், காஞ்சிபுரம், ஈரோடு, நாமக்கல், சேலம், இங்கேருந்து நிறைய அன்பர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பிளான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் தகவல்கள் அனுப்ப சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன அனுப்ப சொல்கிறோம்னா, பிளாட்டினுடைய அளவு, உதாரணத்துக்கு வந்து 40x60 அந்த அளவில் அனுப்ப சொல்லுவோம். அவங்க பிளாட் அளவு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ்னு கேட்போம். 2BHK, 3BHK, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்றது எல்லா ரிக்குயர்மெண்ட்ஸ் கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, குழிக்கணக்கு பார்ப்போம். அவங்க ஜாதகத்தை நாங்கள் பார்த்துட்டு குழிக்கணக்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரைபடங்கள் அமைச்சு அவங்களுக்கு முன்னே வாட்ஸ்அப் அனுப்புவோம். தேனியில் இருக்கிறவங்க கம்பம், அதுக்கப்புறம் திண்டுக்கல், விருதுநகர், இதில் மாதிரி இருக்கிறவங்கன்னா நிறைய அன்பர்கள் வந்தே வாங்கிக்கிறாங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் வரலாம், இல்லைனா வாட்ஸ்அப் அனுப்பினாலே நீங்கள் வந்து என்ன பேச போகிறீங்களோ அதே தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்ப போகிறோம். அதனால் வந்து தாராளமாக நீங்கள் எங்களுக்கு பிளான் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள், அவசியமாக நல்ல நாள், முகூர்த்த நாள், வாஸ்து செய்யுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.